முள்ளு முறுக்கு தேவையான பொருட்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பச்சரிசி மாவு ஒரு 1.5 கப்பு இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வேறு என்ன, டால்டா தேவைப்படும். டால்டா இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் அந்த முறுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், இது இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள். அடுத்து இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம அந்த வானொலியில் வந்து என்ன பண்ணுறோம்னா, உரைச்சட்டி எடுத்து அந்த டால்டாவை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு, நம்ம இந்த 1 கப்பு சொன்னோம்ல, அந்த 1.5 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு, இதில் கொஞ்சம் உப்பு போட்டு, தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதித்து வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, நம்ம மாவை வந்து போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதை கொதிச்ச உடனே இந்த இதை உள்ளே போட்டுடலாம். நம்ம இந்த ஓமம், சீரகம் அதையும் கலவையையும் அதில் உள்ளே போட்டு கொஞ்சம் நெலிகளாக வர வரைக்கும், இப்போ இடியாப்பத்துக்கெலாம் நம்ம வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அது லைட்டாக ஒரு கிண்டணும். கொஞ்சம் லைட்டாக சூடு போனோடனே அப்படி தண்ணி, நம்ம ஆறுன தண்ணி கூட கையில் அமுக்கி கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பத்தலைன்னா இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே அந்த சுடு தண்ணி எடுத்து வச்சுருப்போம், அதை எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டோம்னா பத்தலைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெடி பண்ணோடனே நம்ம இடியாப்பம் புளியறது இருக்குல்ல, அதில் அந்த முறுக்கு இந்த மாதிரி கண்ணு உள்ளதாக எடுத்துகிட்டு வழக்கம் போல் தான் நம்ம புளியறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கடலெண்ணெய் ஊற்றி கொதித்தோடனே அப்படியே அந்த நம்ம ரெடி பண்ணதை உள்ளே போகிறோம். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட்டோம்னா நமக்கு முள்ளு முறுக்கு ரெடி. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம், வந்துடுச்சு. இப்போ அது வெள்ளையாக இருக்கனால நமக்கு ஒரு முறுக்கு ஃபீலிங் வரலைன்னா லைட்டாக கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டோம்னா கொஞ்சம் ரெட் ஆகிடும். இது பாப்பா சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுனால அது மிளகாப்பொடி போடல பாப்பாக்காக பண்ணுறதுனால, நீ வேணும்னா அது போட்டுக்கலாம், அது கொஞ்சம் ரெட்டாகவும் அதுவும் நல்லாவும் இருக்கும். பெரியவங்களுக்குனா கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ முறுக்கு வேணாம், சேவ் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஷேப் இல்லாமல் நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு இந்த முறுக்கு முறுப்பாக வந்தோடனே எடுத்துட்டோம்னா நம்ம சேவ் மாதிரியும் இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு சேவும் ரெடி ஆகிடுச்சு, முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு. பட்டர் சேவ்னு சொல்லுவாங்களே, அது இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நம்ம ஃபைனலாக முள்ளு முறுக்கு